स्टूडेंट क्लास एट साइंस यूनिट सिक्स साउंड पार्ट सिक्स साउंड प्रोड्यूस्ड बाय ह्यूमंस साउंड इंद लेसन उंगलुक्कु लर्निंग ऑब्जेक्टिव्स अंडरस्टैंड द प्रोडक्शन ऑफ साउंड एक्सप्लेन द प्रोपगेशन ऑफ साउंड इन ए मीडियम अनालाइज द प्रॉपर्टीज ऑफ साउंड एक्सप्लेन द वेव नेचर ऑफ साउंड नो अबाउट द मेकानिज्म ऑफ हियरिंग डिस्कस अबाउट नॉइस पोल्यूशन अंड द वेज टू कंट्रोल इट इदेल्लाम उंगलुक्कु लर्निंग ऑब्जेक्टिव्स अवंगा कुडुत्तिरुक्कांगा concept map sound இந்த லெசன்ல உங்களுக்கு 8 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து production of sound waves sound waves வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டு அண்ட் ஃப்ரோ மோஷன்ல வைப்ரேட் ஆகும் அதனால தான் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம் அத வைப்ரேஷன் சொல்லலாம் இல்லனா டிஸ்டர்பன்ஸ் அப்படினு சொல்லலாம் propagation of sound waves ங்கிறது செகண்ட் டாபிக் சவுண்ட் எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால் அந்த வைப்ரேஷன் இல்லைனா டிஸ்டர்பன்ஸ் வந்து அது மட்டும்தான் வந்து ட்ராவல் ஆகும் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் வந்து ட்ராவல் ஆகாது அப்போ அது கம்ப்ரெஷன் அண்டு ரேர்ஃபேக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் தான் சவுண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது சவுண்டு வேவ்ஸ் வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது அந்த மீடியம் வந்து சாலிட் லிக்யூட் கேஸாக இருக்கலாம் சவுண்டு வந்து வேக்கமில் ட்ராவல் பண்ணாது அப்போ சவுண்டு வேவ்ஸ் வந்து சாலிடில் நல்ல ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும் அதை விட குறைவாக லிக்யூடில் ட்ராவல் பண்ணும் அதை விட இன்னும் குறைவாக கேஸில் ட்ராவல் பண்ணும்னு பார்த்தோம் தேர்டு டைப் வந்து டைப் ஆஃப் சவுண்டு வேவ்ஸ் அப்போ வேவ்ஸை வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த சவுண்டு வேவ் வந்து மெக்கானிக்கல் வேவில் வரும் மெக்கானிக்கல் வேவ்ஸை இன்னும் டூ டைப்ஸாக பிரிப்பாங்க ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன்னொன்று வந்து லாங்கிட்யூடினல் வேவ்ஸு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டிகிளும் அந்த ப்ராபகேட் ஆகிறதும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பண்டிகுலராக இருந்தால் அதை நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம் அதை வந்து டீயை வந்து எப்படி இன்வெர்ட்டரில் வருதுங்கிறத நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அடுத்ததான் வந்து லாங்கிட்யூடினல் வேவ் அந்த பார்ட்டிகிள்ஸோட மூமெண்ட்டும் அதாவது பார்ட்டிகிள்ஸுங்கிறது அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா வைப்ரேஷனோட மூமெண்ட்டும் அந்த ப்ராபகேஷனும் ஆஃப் வேவும் ஒன்றுக்கொன்று பேரலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம லாங்கிட்யூடினல் வேவ்னு சொல்லுவோம் இந்த சவுண்டு வேவ் வந்து லாங்கிட்யூடினல் வேவில் தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபோர்த் டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்டு அதில் நம்ம லவுட்னஸ் பிச் குவாலிட்டி ஆர் டிம்பர் ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம் லவுட்னஸ் அப்படின்னு சொன்னால் ஆம்ப்ளிடியூடு இன்க்ரீஸ் ஆனால் லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஆம்ப்ளிடியூடுன்னா என்னன்னு சொன்னால் அந்த டிஸ்டர்பன்ஸோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது தான் அதோடது ஆம்ப்ளிடியூடுங்கிறது அடுத்ததாக பிச்சு பிச்சுங்கிறது ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆனால் பிச் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஃப்ரீக்குவன்சின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் செகண்டில் அது எத்தனை தடவை வைப்ரேட் ஆகுதுங்கிறது தான் நம்ம ஃப்ரீக்குவன்சின்னு சொன்னோம் அடுத்தது வந்து குவாலிட்டி ஆர் டிம்பர் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேரோ இல்லை ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ சேம் பிச்சு சேம் ஆம்ப்ளிடியூடில் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அந்த சவுண்டு வருது இல்லை யார் பேசினாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதை தான் நம்ம குவாலிட்டி ஆர் டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஆடிபிலிட்டி அண்டு ரேஞ்ச் அப்படின்னா ஆடிபிள்னு சொன்னால் ஹியூமன் வந்து 20 Hz to 20,000 Hz வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய சவுண்டை தான் நம்மளால் கேட்க முடியும் அந்த சவுண்டை மெஷர் பண்ணுறதை நம்ம டெசிபலில் மெஷர் பண்ணுவோம் 20,000 to 20 Hz கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை இன்ஃப்ராசானிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூக்கள்லாம் அந்த சவுண்டில் தான் பூக்கும் அதனால தான் நமக்கு பூக்கள் பூக்கக்கூடிய ஓசை நமக்கு கேட்குறது இல்லை 20,000 Hz மேலே போயிடுச்சுன்னா அது அல்ட்ராசானிக் சவுண்டுன்னு சொல்லுவோம் அந்த சவுண்டை நம்ம கேட்டோன்னா நமக்கு காது கேட்காமல் போயிடும்னு சொல்லுவோம் அடுத்ததாக வந்து ஃபிஃப்த் டாபிக் வந்து மியூசிக்னு சொல்லி பார்த்தோம் மியூசிக்கில் வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் அதாவது விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரீடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பெர்கசன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி இந்த சிக்ஸ்த்து டாப்பிக்கில் நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டு இன் ஹியூமன் மனிதர்களால் எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன்ஸ் இதை நீங்கள் ஏற்கனவே தமிழ் சப்ஜெக்ட் படிக்கும்போது ஒவ்வொரு எழுத்தும் எங்கே இருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ ஆ அப்படிங்கிற சத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மூலாதாரத்திலிருந்து மேலே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அவங்க எந்த லாங்குவேஜ் பேசினாலும் அது வந்து முதல் வார்த்தை வந்து ஆ அப்படிங்கிறது தான் வரும் ஆ இ அப்படிங்கிறதுக்கெலாம் உங்கள் தமிழ் புக்கில் வந்து அந்த ஓசைகள் வந்து எங்கேருந்து வரும் இப்போ நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ல அப்படிங்கிறது
அதுலேயே வந்து மூணு லே இருக்கும். அப்போ மேல் அன்னத்தை தொடுற ஒரு லே, சிறப்புள்ள தமிழுக்கு இருக்கக்கூடிய நாக்கை வளைச்சி சொல்லக்கூடிய ஒரு லே, அப்புறம் வந்து பற்களை மட்டும் தொட்டுட்டு வரக்கூடிய லே, அப்படின்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இந்த சவுண்டு, இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சவுண்டு வந்து எப்படி மனிதர்களில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதா நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இன் ஹியூமன் பீயிங் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வாய்ஸ் பாக்ஸ் கால்டு லாரிங்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த த்ரோட்டு. அப்போ மனிதர்களில் சவுண்டு வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? வாய்ஸ் பாக்ஸில். வாய்ஸ் பாக்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து லாரிங்ஸு. அப்போ அந்த லாரிங்ஸ் இல்லைன்னா வாய்ஸ் பாக்ஸுன்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால் த்ரோட்டில் இருக்குது. அப்போ த்ரோட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் இட் இஸ் லொக்கேட்டட் அட் த அப்பர் எண்ட் ஆஃப் த விண்டு பைப்பு. அப்போ விண்டு மூச்சுக்குழால் அப்படின்னு சொல்கிறதோட மேல் பக்கத்தில் தான் இந்த த்ரோட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் கண்டினியூஸாக பேசிட்டு உங்கள் தொண்டையில் வந்து நீங்கள் கையை வச்சு பாருங்கள். அந்த த்ரோட்டில் கை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அதிர்வு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். த லாரிங்ஸ் ஹேஸ் டூ லிகமெண்ட்ஸ் கால்டு வோக்கல் கார்டு ஸ்ட்ரெச்சடு அக்ராஸ் இட். அந்த லாரிங்ஸ் வந்து ரெண்டு லிகமெண்ட் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஓக்கல் கார்டு அப்படிங்கிறது. அந்த ஓக்கல் கார்டு தான் அதை ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு, அந்த விண்டு பைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஓக்கல் கார்ட்ஸ் ஹாவ் எ நேரோ ஸ்லிட்டு. ஸ்லிட்டுங்கிறது ஒரு ஓட்டை. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓக்கல் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓக்கல் கார்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஸ்லிட், ஒரு ஓட்டை தெரியுது இல்லையா. இப்போ நாங்கள் இதில் வந்து கீழே கியூஆர் கோடு லிங்க்கு கொடுக்குறோம். அந்த சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வழியாக எப்படி சவுண்டு மேலே ஏறி வருது, ஒருத்தங்க சத்தமாக பேசும்போது எப்படி இருக்குது, மெதுவாக பேசும்போது எப்படி இருக்குது, மூச்சு காற்று மட்டும் வரும்போது அதோட மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் இன்னும் தெளிவாக பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறாங்க இந்த மூச்சுக்காத்து போகிற இடம், அப்புறம் வந்து நம்ம அந்த உணவு போகக்கூடிய இடம், நம்ம பேசக்கூடிய இடம் எல்லாமே ஒரே மாதிரியாக ஒரே இதில் நடக்கிறதுனால நம்ம எப்போதுமே சாப்பிடும்போது அதனால தான் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்மளோட கண்கள் வந்து நம்மளோட உணவை மட்டும்தான் பார்க்கணும், பார்த்துட்டு அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பேசிக்கிட்டே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விக்கல் இந்த மாதிரிலாம் வரும். சில சமயம் வந்து சம்டைம்ஸ் தொண்டைக்குழியில் போய் அடைச்சி மூச்சு காற்று உள்ளே போக முடியாமல் இறப்புக்கே வழிவகுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. த வோக்கல் கார்ட்ஸ் ஹாவ் எ நேரோ ஸ்லிட் த்ரூ விச் ஏர் இஸ் ப்ளோன் இன் அண்ட் அவுட். அந்த வோக்கல் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லிட்டுனா ஓட்டைன்னு சொன்னோம் இல்லையா, அது வழியாக தான் அந்த காற்று வந்து உள்ளே போகிறதும் வெளியே வர்றதுமா இருக்குது. வென் எ பர்சன் ஸ்பீக்ஸ் த ஏர் ஃப்ரம் த லங்ஸ் இஸ் புஷ்டு அப் த்ரூ த ட்ரக்கியா டு த லாரிங்ஸ். அப்போ ஒரு மனிதர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த லங்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து ட்ரக்கியா வரிய அந்த லாரிங்ஸுக்கு வந்து அடையுது. வென் திஸ் ஏர் பாசஸ் த்ரூ த ஸ்லிட் த வோக்கல் கார்ட்ஸ் பிகின் டு வைப்ரேட். அப்போ அந்த காற்று வந்து அந்த ஸ்லிட் அந்த ஓட்டை வழியாக வரும்போது அந்த சைடில் இருக்கக்கூடிய வோக்கல் கார்டு அப்படின்னு சொன்னால் அதாவது அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் தான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ சவுண்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளோட வார்த்தைகள் எப்போதும் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், மற்றவங்களை வாழ்த்தக்கூடியதாக இருக்கணும், மற்றவங்கள் தப்பு செய்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கணும், எப்போதும் மற்றவங்களை திட்டிக்கிட்டோ கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டோ இருக்கக்கூடாது. பை வேரியிங் த திக்னஸ் ஆஃப் வோக்கல் கார்ட்ஸ் த லென்த் ஆஃப் த ஏர் காலம் இன் த ஸ்லிட் கேன் பி சேஞ்சு. அப்போ அந்த வோக்கல் கார்டோட திக்னஸை பொறுத்து தான் அந்த ஹோல் வழியாக வரக்கூடிய அந்த ஏர் காலம் வந்து தன்னோட லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அந்த யூடியூப் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் ப்ரொடியூசர் சவுண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ். அப்போ இதுதான் வந்து பிச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நம்ம பிச்சுன்னா ஏற்கனவே வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்டில் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பிச்சு. பிச்சுங்கிறது ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சவுண்டில் இது எத்தனை தடவை வைப்ரேட் ஆகிறது தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் பிச்சு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்ஸ் ஜென்ரலி ஹாவ் திக்கர் அண்டு லாங்கர் வோக்கல் கார்ட்ஸ் தட்
produce a deep low pitch sound in comparison with the females. அந்த pitch part நடத்தும்போது அங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா females க்கு வந்து pitch அதிகமா இருக்கும்னு சொல்லிருந்தாங்க. அப்ப male க்கு கம்மியா இருக்கும்ங்கறத இங்க சொல்ல வராங்க. அப்ப இந்த gents க்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொண்டக்குழியில ஒன்னு வந்து உருண்டையா ஒன்னு இருக்கும். இது ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கோம். அதாவது சிவன் வந்து அமிர்தம் கடையும் போது விஷம் வந்துட்டதுனால அந்த விஷத்தை மற்றவங்க யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால சிவபெருமான் வந்து அந்த எடுத்து அதை சாப்பிட்டுருவார். அப்போ அவரோட மனைவி வந்து பார்வதி வந்து வேகமாக வந்து அவங்க தொண்டக்குழியை வந்து பிடிச்சி இறுக்கிடுவாங்க. ஏன்னா இல்லைன்னா உடல் ஃபுல்லாக வந்து விஷம் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவருக்கு வந்து திரு நீலகண்டர் அப்படின்னு பேர் கொடுத்ததா சொல்லுவாங்க. கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலம்னா விஷம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால தான் ஆண்களோட தொண்டக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பேசும்போது அந்த இது மாதிரி இருக்கும், ஒரு கட்டி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அது மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயுமா போய்கிட்டே வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து 13 வயசு இருக்கிற உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வாய்ஸ் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தால் அந்த குரல் நான் வந்து உடைஞ்சிடும். உடஞ்சி அதுக்கு அடுத்தது வந்து மேல் வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மேல் வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து லோ பிச்சு கிடைக்கும், டீப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிங்கத்தோட உருமுற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை ஹியூமன் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த விண்டு பைப்போட எண்டில் வந்து த்ரோட் இருக்கும், த்ரோட்டில் வந்து லாரிங்ஸ் இருக்கும். வாய்ஸ் பாக்ஸை தான் நம்ம லாரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து 2 வோக்கல் கார்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த 2 வோக்கல் கார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் அந்த காற்று வந்து போயிட்டு வர்றதுனால தான் நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இயர் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.